மந்திராலோசனையில் மற்றவர்கள் எல்லாம் ராவணன் வலிமையெல்லாம் எடுத்து பேசினார்கள். கடைசியாக விபீஷணன் மூன்று செய்திகளை நினைவுபடுத்தினான். எல்லா இடங்களிலேயும் வெற்றி பெற்றேன் என்று சொல்லுகிறாயே, உன் வாழ்க்கையிலே நடந்த ஒரு நிகழ்ச்சியை நினைவுபடுத்துகிறேன். கார்த்தவீரியார்ஜுனன் என்று ஒருவன், ஆயிரம் கைகளை உடையவன், அவனிடத்திலே நீ தோற்று போகவில்லையா? அவன் உன்னை சிறப்பிக்கவில்லையா? ஏன் அந்த காட்சியை மறந்துவிட்டாய்? நீ திக்விஜயம் செய்த பொழுது கைலேந்திரியை பயர்க்க வேண்டும் என்று முனைந்த பொழுது நந்திகேஸ்வரர் கூடாது என்று தடுத்தார். உடனே கோபம் கொண்டு சுரங்க முகத்தை வைத்துக் கொண்டு என்னை தடுக்கிறாயே என்று நீ அவரை சொல்லக்கூடாத வார்த்தைகளினால் அவமானப்படுத்தினார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்னை பார்த்து குரங்கு என்று நீ சொல்லிவிட்ட காரணத்தினால் குரக்கு இனம் உனக்கு பகையாக கலவது என்று சாபம் கொடுத்திருக்கிறார், நினைவில்லையா? அந்த சாபத்தின் விளைவுதான் இத்தனை குரங்குகளும் இங்கே வந்திருக்கிறது. மூன்றாவது ஒரு நிகழ்ச்சியை நினைவுபடுத்துகிறேன். நீ திக்விஜயம் செய்து வந்த பொழுது வேதவதி என்ற ஒரு பெண் தவம் செய்து கொண்டிருந்தாள். அவளது அழகிலே மயங்கி அவளை தீண்டுவதற்காக நீ அருகிலே சென்ற பொழுது அவள் சினத்துடன் தீயை மூட்டி தீயிலே விழுவதற்கு தயாரான பொழுது உன்னை பார்த்து சொன்னால், இப்பொழுது நான் தீயிலே விழுந்து இறந்து விடுகிறேன், ராவணா நினைவுகள், உனக்கு நான் தான் யவனாக வரப்போகிறேன் என்று சொன்னாலே அந்த வேதவதிதான் இந்த சீதை. இவைகளை எல்லாம் மறந்துவிட்டு பேசுகிறாய். உன்னையும் உன் ஆற்றலையும் பெரிதாக எண்ணிக்கொண்டு பேசுகிறாய். உன்னை விட ஆற்றல் உள்ளவர்கள் எல்லாம் இங்கே இருந்திருக்கிறார்கள். ஒரு கதையை சொல்லுகிறேன் கேள் என்று சொல்லி இரணியன் வதைப்படலத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த இரணியன் வதைப்படலம் என்பது கம்பராமாயணத்தில் இருக்கின்ற பகுதி. ஒரே ஒரு ஸ்லோகம், அதுக்கு 174 வரி நம்ம எழுதியிருக்கான். இரண்யகசிபு இரண்யகசிபுன்னு ஒருவன், இரண்யாட்சன் பொன் போன்ற கண்களை உடையவன் அர்த்தம், அவனுடைய தம்பி, மிகப்பெரிய ஆற்றல் உள்ளவர்கள். இரண்யாட்சன் உலகத்தை சுருட்டி கொண்டு போய் கடலுக்கு அடியிலே வைத்து விட்டான். தேவர்கள் எல்லாம் முறையிட்டார்கள், எம்பெருமான் சேதவராகனாக அவதாரம் செய்து, நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், பன்னியாவதாரம் பண்ணால் பேத்தர் என்ன பேத்தர், சேதவராகன்னு பேர். ஒரு பிரகஸ்பதி டிவியில பேசிட்டு பண்டிகளோடு பந்தையாக விளையாடி கொண்டிருந்தான். எனக்கு வந்த கோபம் இருக்கே, பயங்கரமான கோபம், மானமில் பன்றியாய் அப்படின்னு ஆழ்வார் மங்களசாசனம் பண்றார். மானந்த தமிழ் சொல்லுக்கு பெருமைன்னு ஒரு அர்த்தம் உண்டு. தன் பெருமையை மறந்தவனாய் சேதவராகம் வெள்ளை வெளியே என்று இருக்கின்ற பன்றி, இந்த மாதிரி பன்றி இல்லை, சேதவராக கல்பம்னே பேர் இருக்கு. பல நூல்களில் படிச்சு அதுக்கப்புறம் மேடைக்கு வரணும். அமன் பூமியை வெளியிலே கொண்ட உத்ருத சிவராக கிருஷ்ணேன சத பாகுனா, ஒரு அருமையான ஸ்லோகம் இது. வைதிக எல்லாம் திருமணம் எடுத்துக்கிறா இல்லையா, திருமணம் எடுத்துக்கிட்டே ஒரு மந்திரம் உண்டு, அது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. அஸ்வக்ராந்தே ரதக்ராந்தே
விஸ்வக்ராந்தே வதுந்தரா தேரதாதாரயிஷ்யாமி ரக்ஷஸமாம் பதே பதே. தேர் வேகமா ஓடச்சே புழுதி கிளம்புறது, அந்த புழுதி குதிரை வேகமா ஓடச்சே புழுதி கிளம்புறது, அந்த புழுதி இந்த புழுதியே தலையிலே தாங்குதல். இந்த மண் இருக்கு இல்லையா, அதை சேவிக்கிறான். அம்மா உத்ரிதா சிவராகேனா கிருஷ்ணேன தத பாகுனா, வராகாவதாரம் எடுத்து உன்னை வெளியில கொண்டு வந்தா ஏ பூமா தேவியே, மிருத்திகே ஹனமே பாபம், என் மண்ணே என்னுடைய பாபங்களை எல்லாம் போக்கு. யத்மயா துஷ்கிருதம் கிருதம், நான் பண்றதுக்கிற பாபத்தெல்லாம் போக்கு. மிருத்திகே தேகினே புஷ்டிம், எனக்கு நல்ல சக்தியை கொடு. அப்படி பிரார்த்திக்கிட்டு நெத்திக்கிட்டுக்கணும். அதனால இரண்யாட்சகனை வதம் பண்ணி எம்பெருமான் பூமியை வெளியில கொண்டு வந்தான். தன்னுடைய தம்பி பகவானால் அழிக்கப்பட்டான் என்று கேள்விப்பட்ட இரணி ஹரிபு தவம் பண்ண ஆரம்பித்தார். இரண்ய ஹரிபு தவம் பண்ண மாதிரி ஒருத்தரும் பண்ண முடியாது. தவம் பண்ணா தரையில் இருந்த செல்லு அவன் உடம்புல ஏறி இந்த செல்லு ஒவ்வொரு தசையா ஒவ்வொரு தசையா முன்னு தசை பூரா போயிடுச்சு, வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்கும். அந்த நிலையிலே அவன் தவம் செய்து கொண்டிருக்கிறான். பிரம்மா பிரத்யக்ஷமானார். இரண்டு உனக்கு என்ன வரம் வேணும், இவ்வளவு கஷ்டப்பட்டு தவம் இருந்து நான் சாகக்கூடாது என்று கேட்கிறான். பிரம்மா சொன்னார், அவசியம் ரியதே ஜந்துஹு, ஜீவன் பிறந்தாச்சுன்னா என்னைக்காவது ஒரு நாள் இறந்துதான் தீரணும். ஒன்று பண்ணு, எதனால் உனக்கு இறப்பு வரக்கூடாது அப்படின்னு கேளு. அவன் வரிசையா பட்டியலிடுகிறான். உள்ளே சாகிலன், உள்ளே சாக மாட்டான். வெளியில் சாகிலன், மரணமனைக்கு வெளியிலேயும் சாகக்கூடாது, விண்ணிலே சாகக்கூடாது, மண்ணிலே சாகக்கூடாது, தேவர்களால் அழிக்கப்படக்கூடாது, தெய்வ படைகள் என்ன அழிக்கக்கூடாது, என்னென்ன உண்டோ அத்தனையும் போட்டு தனக்கு பாதுகாப்பு தேடுறான். எல்லாத்துக்கும் ததாஸ்து ததாஸ்து அப்படி சொல்லிட்டு இருக்காரு. நான் ஒரு கேள்வி கேட்டேன், பிரம்மாவுக்கு வேற வேலை இல்லையா, இவன் என்ன கேட்டாலும் கொடுத்து விடுறதா, ஏன் கொடுத்தார் அப்படின்னு. இப்படி அவனை கேள்வி கேட்க முடியாத தூண்டினவனே பகவான் தானே. இவ்வளவு புத்திசாலித்தனமா அவனை கேள்வி கேட்க தூண்டினவன் ஏட்டன் மத்திய ஏதாவது ஒண்ணு வச்சிட்டு இருப்பான்னு பிரம்மாவுக்கு தெரியும். இவன் எவ்வளவுதான் புத்திசாலியா இருந்தாலும் டிப் ஆஃப் தி டங்குன்னுவான், அவனே அறியாம மாட்டிக்குவான். அதுக்காக பார்த்துட்டு வந்தார், எல்லாத்தையும் கேட்டான். ஆனா அவனே அவனுக்கு யமனாக கூடாதுன்னு கேட்டிருக்கணும், கேட்கல. நானே எனக்கு எவனாக கூடாது அப்படின்னு கேட்டிருந்தான்னா அவன் சங்கடம். அவனது மகனாக பிரகலாத ஆழ்வான் அவதாரம் பண்ணான். இந்த பிரகலாத சரித்திரம் 174 பாட்டுல கம்பெனி எழுதியிருக்கான். அது மொத்த சொல்றதுக்கு அவகாசம் கிடையாது. ஒரே ஒரு ஸ்லோகம், பிரகலாதனே பாடசாலைக்கு அனுப்பினான். அவ பெயரே பவிச்சு தண்டன் மார்க் என்ன பேரா, இந்த பேருக்கு அர்த்தம் தமிழ் புரியாத காரணத்தை ரெண்டு பேரும் இரண்டு. அவளுக்கு ஒரு உத்தரவு போட்டிருந்தான், பாடம் ஆரம்பிக்கிற காலத்துல ஓம் இரண்யா எனமக அப்படின்னு சொல்லணும், புரியுதா? தப்பை தவறு வேற ஏதாவது பேரை சொன்னீங்கன்னா சம்பளம் கிடையாது. அவ வேடிக்கை ஒரு கற்று வைக்கணும். அன்னிலேருந்து இன்னைய வரையும் மேல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் வாத்தியாகரம் பண்ண வேண்டியிருக்கு. கலையெழுத்து அப்படின்னா குழந்தை 4000 அப்படின்னா அந்த 4000 யார் அப்படிங்கிற ஒரு கிடைச்ச பிரசலாதாம் எனி ஈஸ்வரக அஸ்தி. இந்த பிரசலாதாழ்வானுக்கும் ஹிரண்யகசிபுக்கும் நடந்த சம்வாதம் சொல்லணும்னா விஷ்ணு புராணத்துல
ஆச்சரியமான உரையாடல் சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறது. அது தமிழ் மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கிறது. பிரஹ்லாதா எது ஈஸ்வரஹா அஸ்தி ஏண்டா நம்ம பகவான் சொல்றீங்க, அவன் இருக்கா உலகத்தில்? நம்ம தபத்தை எல்லாம் பண்ணி எல்லா சக்தியும் வச்சுட்டு வேதம் கூடாது, உமரடம் கூடாது, பகவான் எங்கெங்க இருப்பானோ அதெல்லாம் கூடாது அப்படின்ட்டு எல்லாத்தையும் தடைப்பட்டிருக்கேன். எங்கடா இருக்கான் அவன்? அது ஈஸ்வரஹா அஸ்தின்னா குழந்தை ரொம்ப அமைதியா ஆஸ்தி இருக்கான். குத்ரா எங்கடா இருக்கான்? சர்வத்ரா எல்லா இடங்களிலேயும் இருக்கிறான். எல்லா இடங்களிலேயும் இருக்குதுன்னு கம்பன் 24 பாட்டை எழுதியிருக்கான். அவனுடைய பெருமைகளை எல்லாம் சொல்றேன் கேளு. உலகு தந்தானும் உலகை படைத்தவன் அவன், பல்வேறு உயிர்கள் தந்தானும் ஸ்ரீபாஷ்யத்தில் ஜென்மாத்தியதிகரணம்னு ஒன்று இருக்கு, போட்டு எல்லாரும் ஓப்பின் உட்காந்துருக்கா. எம்பெருமான் தான் சுஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கு காரணமானவன் தான் சத்தியத்தில். ஒருவனே 3 காரியங்களை பண்ண முடியுமா? இதெல்லாம் ஜல்லியது விசாரம். கம்மன் ரொம்ப அழகாக எழுதிட்டான். உலகு தந்தானும் இந்த உலகை கொடுத்தான், பல்வேறு உயிர்கள் தந்தானும். ஒரு தரையும் எல்லா வித்வான்களும் சேர்ந்துருக்குச்சு. எப்பவுமே வேடிக்கையாக கேள்வி கேட்கறதோட எனக்கு வழக்கம். அஜகா கஜகா சிம்மஹா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல, இந்த ஆட்டுக்கு ஆடுன்னு யார் பேர் வச்சா? சிங்கத்துக்கு சிங்கம்னு யார் பேர் வச்சா? யானைக்கு யானைன்னு ஏன் பேர் வச்சா? அப்படியே ஒரு கேள்வி கேட்டுட்டேன். என்ன சாமி இதெல்லாம் ஒரு கேள்வியா கேட்டு உட்காந்துருக்கேன்? என்ன பதில் சொல்லுங்களேன். பதில் இருக்கு, ஒண்ணுமில்ல. புதுவை சொல்லுத்தான் நிதானமா சேவிச்சா புரிஞ்சிடலாம். இந்த உலகத்தை படைச்சவன் என்ன பண்ணா? நாம நிற்பா அபிவதம் யதாஸ்தே யதாஸ்தே, நீ எப்படி எக்ஸிஸ்டன்ஸ்ல பேசுறோ அத நாம அணிக்கிறோம். முதல் முதல்ல ஐஸ் காயின் தி வேர்ட் அஜகா கஜகா சிம்மகாந்த வார்த்தைய பகவான் தான் இந்த வார்த்தைகளை உண்டாக்கினான். இது சம்ஸ்கிருதத்தில். இது தமிழ் கௌரவமா ஆழ்வாளர் தான் கேட்கணும். சொல்லினால் தொடர்ச்சி நீ, சொல்லப்படும் பொருளும் நீ. சிம்மகாந்த வார்த்தை தொடர்ச்சி எங்கேருந்து வந்தது? எந்திரமானே உங்ககிட்டேருந்து வந்தது. அந்த சொல் எந்த பொருளை குறிக்கிறது அப்படிங்கிற பொருளுக்கு இல்லையா? சொல்லப்படும் பொருளும் நீ, அந்த சொல்லினாலே குறிக்கப்படுகின்ற உயிருக்கு அதுவும் நீ. அப்ப என்ன மாதிரி ஒருத்தர் திரும்ப போடுறது? அவன் கேள்வி கேட்டான். கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ அணுக்கள் இருக்கின்றனவே, அவன் என்ன கேட்டான்? சொல்லினால் சொல்லப்படாத தோன்றுகின்ற ஜோதி நீ. என்னதுன்னு நம்மளால சொல்ல முடியாத ஜோதியா இருப்பவன். ஆகையினாலே பல்வேறு உயிர்கள் தந்தானும், அது மட்டுமல்ல 300 உலகிலா உயிர்களோறும் அங்கங்கே உரைகின்றானும். ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளேயும் சர்வேஸ்வரன் இருக்கான். எதையெல்லாம் நம்ம அல்பம்னு நினைக்கிறோமோ அந்த அல்பமான ஜீவனுக்கு உள்ள ஒரு ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மாவுக்குள்ளே இவன் இருக்கான். வேலை சொல்லுது அணோரணியாம், அணுக்களுக்குள் அணுவா இருப்பவன், பெரியவைகளுக்குள் பெரியவா இருக்கும். அங்கங்கே உழைகின்றானும் மலரனின் மனமும் எள்ளின் எண்ணையும் எப்படி இருக்கான்? கரந்தெங்கும் பரந்துளன் எல்லா இடத்திலும் பெருமான் இருக்கான். இந்த மலரின் மனமும் ஸ்கூல் பாத்தியா இருக்கிறதுனால 1வதுக்கே ஒரு பாட்டு எழுதினேன், சொந்த பாட்டு. ஒரு குழந்தை பூவை பார்த்து கேள்வி கேட்கிற மாதிரி இந்த பாட்டு அமைச்சிருக்கோம். பூவே உன்னை படைத்தவன் யார்? புதுமணம் உள்ளே நுழைத்தவன் யார்? பல பல நிறங்கள் தந்தவன் யார்? பார்க்க அழகு செய்தவன் யார்? யார் இதற்கெல்லாம் அதிகாரி? ஒரு குழந்தை பூவை பார்த்து கேட்கறது.
இது கம்மல்லேருந்து எடுக்கப்பட்டவரி. கம்மல் எடுத்துதான் மலாலே மலமும் எள் நெய்யும் போல் இருப்பவன். எள் நெய் எண்ணெய்ன்னு மாறிட்டு எள்ளிலிருந்து எடுக்கப்படுகின்றது. இதிலே ஒரு கேள்வி கேட்டான் ஒரு கல்லூரி மாணவன், எள்ளை யார் கொடுத்தா? பகவான் தான் கொடுத்தான். எண்ணெய் யார் கொடுத்தா? பகவான் தான் கொடுத்தான். என்னத்துக்கு ரெண்டு வஸ்துவை கொடுத்தான்? பேசாம எண்ணெயாவே கொடுத்துருக்கலாம் இல்லையா? ஒரு வேலை மிச்சம் இல்லையா நமக்கு? என்ன பகவான் என்ன பண்ண தெரியுமா? மனிதன் தன் முயற்சியினாலே தேட வேண்டும் என்று விரும்புகிறான். மற்ற ஜீவராசிகளுக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் இருக்கணும். இந்த ரிசர்ச் சொல்றோம் இல்லையா, தேடல் முயற்சி. இவன் தேடணும், அப்பதான் வச்சுட்டு காப்பாத்துவான். எல்லாத்தையும் அவன்ட்ட அப்படியே கொடுத்துதான் வச்சுட்டு காப்பாற்ற மாட்டான். ஆனா மறைந்திருப்பதன் நோக்கம் முயற்சி செய்து நீ அடைய வேண்டும். ஆகவே அழகில் பல்பொருளும் பற்றிய முற்றிய எல்லா பொருளிலும் அரிகரான இருக்கிறவன் அரியாகிய அவன். எங்கடா இருக்க நான் பார்க்க முடியலையே அப்படின்றான். இரண்டே கத்திப்போ, ரெண்டு கண் இருக்கு, உனக்கு ஒரு கண் இருக்கு, எனக்கு ஒரு கண் இருக்கு. என் கண்ணுக்கு தெரியுறான், உன் கண்ணுக்கு தெரியல. நீ மறைத்து கொண்டிருக்கிறா, எனவே அவன் உனக்கு புலனாகவில்லை. நான் விழித்துக் கொண்டிருக்கிறேன், எனவே அவனை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். மிகப்பெரிய தத்துவம் இது. பகவத் அனுபவம் இருக்க அது உள்நோக்கிய பார்வை. ஸ்ரீமதூதம் நாராயணம் அப்படின்னு நம்ம சொல்லிருந்து பிரயோஜனம் இல்லை. உள்ளே இருக்கிறான் என்பதை உள்ளுக்குள்ள பார்க்கணும். நம்ம வெளியிலேயே தேடுறோம், நம்ம உள்ளுக்குள்ளேயே இருக்காங்கிறத மறந்துட்டோம். பா, என் கண்ணால் நோக்கி காண்பதற்கு எங்கரும் எங்க பார்த்தாலும் இருந்தான். ஆனா உன் கண் இருக்க, உன் கண்ணால் அல்லது அன்பு இல்லை ஆகையினால நான் சொல்றேன் கேளு, அவன் இருக்கிறான். என் கண்ணால் நோக்கி காண்பேரியனோ. நீ அவ்வளவு சீக்கிரம் மாத்தணும் முடியுமா? நல்ல சொற்றொடர் உண்டு, கண்டேன் என்று சொன்னவன் எவனும் கண்டதில்லை, கண்டவர் வென்றதில்லை. ஆத்மானுபவம் ஒருவனுக்கு ஏற்பட்டு உரிமையே ஆனால் இந்த உலகை பற்றி அவன் கவலைப்படவே மாட்டான். கத்கதையா வாச்சா, சில சமயம் சிரிப்பான், சில சமயம் அழுவான். ஏன் சிரிக்கிறான், ஏன் அழறான் அவனுக்கே தெரியாது. எம்பெருமானுடைய நினைவு தலைதூக்கி நிற்கும் பொழுது பித்தனாகி விடுகிறான். அவரை பித்தனாகி விடும் பொழுது தன்னை மறந்து செயல்படுகிறான். தத்தோ பவதி, அப்படியே கட்ட மாதிரி இருப்பான். மூகோ பவதி, பேச வராது. ஆத்மராமோ பவதி, உள்ளுக்குள்ளேயே பகவான் அனுபவிச்சுட்டு இருப்பான். அவனை பார்த்தா இது பைத்தியம் தான்வான். ஆழ்வார் சொன்னார், வாஸ்தவம் தான். பெயரே எனக்கு யாரும் யானும் ஓர் பெயரே திறவே. ஒவ்வொருத்தரும் ஒரு பெய் பிடிச்சிருக்கு, என்னையும் ஒரு பெய் பிடிச்சிருக்கு. ஆயரே அரங்கனே என்று எம்பெருமானை அழைக்கின்றேன். அவர் பித்தனும் அவனும் ஒன்று. உன்னுடைய கண்ணால் நீ பார்ப்பது என்பது அவ்வளவு சீக்கிரம் பார்க்க முடியாது. சொந்த அனுபவம் இது. தேவ பெருமாள் பாதாதிகேசம் ஒவ்வொரு சென்டிமீட்டர் அனுபவிச்சாடியே. உமக்கு மாத்திரம் தான் பார்க்க தெரியுமா? ஒரு சுவாமி என்ன கேட்டார், அவனை போய் கேளு, என்னையும் கேட்கிறீர். காட்டவே கண்ட பாதம் கவன நல்லாடை உந்தி வேட்டரும் முதல வந்தும் எத்தனையோ அறுவாறு இருந்தா. ஆனா பாதாதிகேசம் இப்படி அனுபவிச்சு அனுபவிச்சு ஒரு பத்து பாதத்திலேயே ஆழ்வார் கோஷ்டியில இடம்பெற்று தேசியனால வேதாந்த ஆரியன் என்று ஏம்பான் என்றும் நான் பெரியோம் அல்லும் நன்றும் செய்தும் நமக்கு உரைப்பார்கள் உண்டு பான் பெருமாள் சொன்னார் இல்லையா. அவரால் பார்க்க முடிஞ்சது, மகான்கள் தான் பார்த்திருக்கா. உன்னால பார்க்கக்கூடிய முடியுமானால் நினைக்க, உனக்கு முடியுமானால் முடியாது. ஆகினாலே அவரை நீ பார்ப்பது என்பது முடியாது.
யார் அவன், அவனுக்கு என்ன குணங்கள், மூன்று அவன் குணங்கள், மொத்த தத்துவங்கள். கம்பன் எங்க போய் சீபாஷியம் கேட்டா தெரியல எனக்கு, சீபாஷியத்துல என்னென்ன இருக்கோ அத பூரா எழுதுறான். தத்துவம் ரஜஸ் தமஸ் இருக்கோ, இந்த மூன்று குணங்கள், மூன்று குணங்களுக்கும் அப்பாற்பட்டவன் நிர்குணன்னு ஒரு வார்த்தை உண்டு. நிர்குணன்னு குணம் இல்லாதவன் அர்த்தம் பண்ணா தப்பு. என்னென்ன குணங்கள் அவரிடத்தில் இருக்கின்றது என்று நம்மால் எண்ண முடியாத குணங்கள் இருக்கிற காரணத்தினால நிர்குணன்னு பேர். அதனால மூன்றவன் குணங்கள் செய்கை படைக்கிறான், காப்பாற்றுகிறான், அழிக்கிறான். ஏன் அழிக்கிறான் கேட்டார், அவனால் படைக்க முடிகிறது எனவே அழிக்கிறான். அவ்வளவுதான். நல்ல ஆர்டிஸ்ட் ஒரு படத்தை வரைகிறான், அவனுக்கு சரியா படல, அதை அவிச்சுட்டு மறுபடியும் வரைகிறான். ஏன்டா அவிக்கிறான்னா அவனால இன்னொன்னு வரைய முடியும். அவ்வளவுதான். உடவ எப்படி பண்றான்னா அழகெல்லாம் விளையாட்டு. மூன்றவன் உருவம் மூன்று, மூன்று கண் சுடர்கள் ஜோதி, அக்னி அவனுக்கு கண், சூரியன் அவனுக்கு கண். ஆகையினாலே மூன்று கண்களை உடையவன் சூரியன், சந்திரன், அக்னி எல்லாம் அவனுடைய கண்கள். மூன்று தன் உலகம் மூன்று, பூலோகம் புகர்லோகம் சுடர்லோகம், இந்த மூணு லோகம் அவனுக்கு தான். இதுக்கு மேல உலகங்களும் முதலே சொல்லிட்டாங்க, பல உலகங்கள் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், ஆராய்ஞ்சு பார்க்கணும். யூனிவர்ஸ்னு ஒரு வார்த்தை உண்டு இங்கிலீஷ்ல, அது அண்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்குள்ள இருக்கு எக்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் உலகம்னு சொல்றோம். இந்த மூன்று தன் உலகம் மூன்று, பூலோகம் புகர்லோகம் சுவர்லோகம், இது எப்படி உண்டா சின்ன ஒரு கேள்வி எழுப்பினா. முதல் முதல்ல சொற்களை வைத்து கடைந்தவர் பிரம்மா. முதல்ல வேதத்தை கடைஞ்சாராம், ருக்வேதத்தை எடுத்து கடைஞ்சாராம். இந்த ருக்வேதத்திலேருந்து ஒரு ஒளி வந்தது. அக்ஷரம்னா அழிவில்லாததுன்னு அர்த்தம், வரி வடிவம் அல்ல, சவுண்ட் சொல்லணும் இல்லையா, அந்த ஒளி அக்ஷரம்னு பேர் இருக்கு, ஆ அப்படிங்கிற சவுண்ட் வந்துதான். யஜுர்வேதத்தை கடைஞ்சாராம், அதுலேருந்து ஊ அப்படிங்கிற சத்தம் வந்துதான். சாம வேதத்தை கடைஞ்சாராம், அதுலேருந்து மா என்ற எழுத்து வந்ததாக, அதுவே ஓம் ஆயிற்று. மூன்று வேதங்களை கடைந்து எடுத்து வந்த சொல் தான் ஓம். சொல்லமா ஓம் சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம், அதுக்குள்ள எவ்வளவு இருக்கு பார்க்கணும். அதுக்கு பின்னால மூன்று பூஹு போவகா சுவாகா, ஓம் போ புல சுவாகான்னு சொல்லுவோம் இல்லையா, இது வியாகுதின்னு பேரு. வியாகுதின்னா முன்னே இருக்கின்ற ஒரு பெரிய சொல்லை தொடர்ந்து வருபவைகள். இது எப்படி வந்ததுன்னா மறுபடியும் கடைஞ்சார் அவர், சொல்லையும் கடலையும் கடையணும். சொல்ல கடைஞ்சா பொருள் வரும், சொல்ல மாத்திரம் சொன்னா பொருள் வராது. இந்த சொல்ல ஏன் பயன்படுத்தினா, ஏன் பயன்படுத்தினா, கடைஞ்சு 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 கடைஞ்செடுத்த சொற்கள். நமக்கு கடைஞ்சா முற்றாக தெரியும், கடைஞ்செடுத்த சொற்கள். அதனால ருக்வேதத்தை கடைஞ்சார், அதிலிருந்து பூன்னு வந்ததுதான். யஜுர்வேதத்திலிருந்து புவகா அப்படின்னு வந்தது, சாமவேதத்திலிருந்து சுவகா வந்தது. எனவே அந்த எல்லாம் அவனுடையது. மூன்று தன் உலகம் மூன்று, தோன்றதும் இடையும் ஈடும், சுஷ்டி ஸ்திதி லயம், இந்த மூன்றும் தொடங்கிய பொருள்கெல்லாம் எல்லாம் எந்த வஸ்துவா இருந்தாலும் சரி, மூணு நிச்சயமா இருந்தாலும் எங்கேருந்து வந்தது, எத்தனை நாள் இருக்கும், எப்போ போகும், இது ஒரு பெரிய ஆராய்ச்சி. சயின்டிபிக் தேரி என்னன்னா, பஞ்சபூதங்களினால் ஆன ஒன்று, பஞ்சபூதங்களில் ஏதாவது ஒன்றால் பெரிதொன்றாக மாற்றப்படுமே தவிர, கம்ப்ளீட்லி டெஸ்ட்ராயிங் தி திங் அப்படிங்கிறக்க இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். பஞ்சபூதமாக ஆகாசம், ஆகாசாத் வாயு, வாயு அக்னி, அக்னி ராபகா பிரதிவின் சொல்ல முடியும். காம்பினேஷன் ஆஃப் ஃபைவ் எலிமெண்ட்ஸ், அதுதான் மனுஷன். இந்த ஐந்தினுடைய கூட்டியவாத அமைந்த ஒரு பொருள் இருக்க, தோன்றலும் எடையும்
ஈரும் தொடங்கிய பொருள்களுக்கெல்லாம் உலகம் என்று உண்டாயிற்றோ அன்று முதல் இன்று வரை எந்தெந்த உயிர்கள் எல்லாம் உருவங்களிலே தோற்றுகின்றனவோ அப்பப்ப உயிர் படைக்கிற பெரிய உண்மை இது. முதல் முதல்ல உலகம் தோன்றிய பொழுது எத்தனை உயிரிடங்கள் இருந்தனவோ அதே உயிரிடங்கள் தான் இப்ப இருக்கு. உடனே நமக்கு ஒரு கேள்வி வருது இல்லையோ, பாப்புலேஷன் ஜாஸ்தியா போச்சியா ஏன்னுட்டு. உயிரிடங்கள் தான் சொன்னா, மனுஷன் சொல்லல, பல உயிரிடங்கள் இருக்கவே தெரியல. அதெல்லாம் வந்து எங்கேயும் போகல, படிக்கல, காலட்சேபம் பண்ணல, ஒழுங்கா வாழ்ந்தது. எல்லா ப்ரமோஷன்ல வந்துருச்சு, எல்லா ஜீவராசியும் ப்ரமோஷன்ல வந்து மனுஷனா வந்து பிறந்த. இங்கேயிருந்து ப்ரமோஷன் ஆகிய மேல தேவர்கள் போகணும், இங்கேயிருந்து ப்ரமோஷன்ல ஒருத்தரும் போகல. அதனால என்ன ஆயிடுது, ஸ்டாக்னேஷன், பாப்புலேஷன் ஜாஸ்தியா போச்சு. அதெல்லாம் சொல்றதுன்னு இல்லையோ, நரி மாதிரி இருக்கான், நாய் மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்றமே, அதெல்லாம் மாறிடுது. You have to realize these things. As human beings, நாம வளர்த்துக்கணும். நித்திய சூழலில் அனுபவிக்கிற அந்த இன்பம் இருக்க, அதை அனுபவிக்கிறதுக்காக தான் அந்த மனித பிறவி. இந்த மனித பிறவியிலிருந்து அதை அடையிறதுக்கு அதான் அல்டிமேட் கோல். அதுக்கு தான் இத்தனை உபன்யாசங்கள், இத்தனை எழுத்துக்கள். தொடங்கிய பொருளுக்கெல்லாம் சென்றவன் ஒரே சாட்சி சர்வேஸ்வரனான நாராயணன் தான். இதுவே வேத முடிவு, இதுதான் உபரிடத வாக்கியங்களின் முடிவு. எத்தனை உபரிடதங்கள் வாசித்தாலும் வேத முடிவு என்ன அப்படின்னா இதுதான். உபரிடங்கள் இதுதான் சொல்றது, இது சரதம். நான் சொல்ற வார்த்தை இருக்கு, இது சத்தியம். இப்படி எவ்வளவோ தத்துவங்கள் எல்லாம் பாவம் இந்த குழந்தை ரொம்ப நிதானமா சொன்னான். என்றாலும் அவுணர் வேந்தன் கோபம் வந்துட்டு எயிற்றாலும், அதாவது பல் இருக்கு இல்லையா, அது பிளம் குகை வாய். இந்த வாய் இருக்க நக்கா வாயில பல் எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டா ஒன்னு ஒன்னும் மலை மாதிரி இருக்கான். அவன் வாய் எப்படி இருக்குன்னா குகை மாதிரி இருக்கான். அவன் சிரிக்க ஆரம்பிச்சான். ஒன்றில் பொருள்கள் எல்லாம் ஒருவன் புக்கு உறைவன் என்றால் முதல்ல அவன் ஆரம்பிக்கிறான். எல்லாவற்றினுள்ளேயும் அவன் புகுந்து உரைகின்றான் என்பது உண்மையானால் நன்று அது கண்டு முதல்ல பார்ப்போம், பின்னர் நல்லவா புரியும் பார்ப்போம் எல்லாத்துலேயும் இருக்கானா அப்படின்னா எல்லாவற்றிலும் இருக்கிறான். உடனே கேட்கிறான், இந்த தூண்டு இருக்கானா? சாணிலும் உடன் ஓ தன்மை அணுவினை சதகோரிட்ட கோடிலும் உளன் மா மேரு குன்றிலும் உளன் இந்நின்ற தூணிலும் உளன் நீ சொன்ன சொல்லிலும் உளன் இத்தன்மை காணுகி விரைவின் என்றான் நன்றென கனகன் நக்கான். இதுக்கு பொருள் நாளைக்கு பார்க்க போறோம்.